நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பெரிய ஐடி கம்பெனில ஒரு பெரிய மனுஷன் பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு. அதுல நாலு பேரை அழைச்சிருக்காங்க. அந்த நாலு பேருமே பெஸ்ட் கம்பெனிஸோட எம்டி. மீட்டிங் எதுக்காக நடக்குதுன்னா, குளோபல் வார்மிங்னால இயற்கை அழிவுகள் அதிகமாக ஏற்படுது, டெக்னாலஜினால தான் அழிவு ஏற்படுதுன்னு எல்லாருமே குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. நம்ம அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி வருங்காலத்துக்கு நல்லது பண்ணணும், அதுக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டுருக்கேன். இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ 5000 கோடின்றாரு அந்த பெரிய ஐடி கம்பெனியோட பெரிய மனுஷன். பெரிய மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி பெரிய அமௌண்டாக சொல்லியிருந்ததுனால அங்கே வந்திருந்த 4 எம்டிங்களும் அடடா அப்படின்றாங்க. இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க தனியாக மீட்டிங் போடுறாங்க. அதில் 3 பேர் நம்ம இது 4 பேராக சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை செய்யலாம் அப்படின்றாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் நீங்களாம் பேட் பாய்ஸ், உங்க கூட தான் சேர மாட்டேன் அப்படின்றது. அவரு தான் நம்ம ஜெயபிரகாஷ். இதனால் காண்டான அது மீதி 3 பேரும் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் செய்யவே விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ப்ராஜெக்டுக்கான ப்ராசஸ் வந்து நடக்க ஆரம்பிக்குது. இந்த ப்ராஜெக்டை யாருக்கு கொடுக்கலான்னு டீமில் டிஸ்கஸ் பண்ணவும் கார்த்தி அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் நம்ம கம்பெனியில் எல்லா ப்ராஜெக்டும் ஆன் டைமில் கொடுக்குறாரு, நம்ம கம்பெனி இந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்னா சென்னை டீமில் உள்ள கார்த்தி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி வேறு யாரும் இல்லை, நம்ம சசிகுமார் தான். பெஸ்ட்டாக இருந்தாலே ஹீரோவாக தானே இருக்க முடியும் படத்தில். மீட்டிங் போயிட்டுருக்கப்ப இடையில ஒருத்தவங்க ஸ்லோ மோஷனில் என்ட்ரி ஆகிறாங்க. ஸ்லோ மோஷன்னாலே ஹீரோயின் தானே, நிக்கி கல்ராணி. அவங்க இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அதை மறுத்துடுறாரு கார்த்தி, இவங்களெல்லாம் சேர்த்துக்க முடியாது இதில் அப்படின்னு. கார்த்திக்கு இது மட்டும்தான் வாழ்க்கை இல்லை, அவங்களுக்கு ஊரில் ஒரு அழகான குடும்பம் இருக்குது. குடும்பம்னா 1 பேர் 2 பேர் 3 பேர் 4 பேர்னு இல்லை, 40 பேர் இருக்காங்க குடும்பத்தில். எல்லாருமே கூட்டு குடும்பமாக வாழ்கிறாங்க. அந்த கூட்டு குடும்பத்துலேருந்து கார்த்திக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. மறுநாள் போய் பொண்ணை பார்க்கணும். ஈவினிங் தான் தெரிய வருது இவருக்கு பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு இவரோட ஆஃபீஸில் தான் வேலை செய்யுது. அந்த பொண்ணு, நான் ஏற்கனவே ஒருத்தரை லவ் பண்ணுறேன், அதனால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு கலட்டி விட்டுருது. வீட்டில் உள்ளவங்கள்ட்ட இந்த விஷயத்த சொன்னால் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏற்கனவே ரொம்ப வருஷமாக நமக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, இந்த பொண்ணு தான் அமைஞ்சிருக்குன்னு தடபடலாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க, இந்த டைமில் இந்த விஷயத்த சொன்னால் ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு சசிகுமார் ஒரு ஐடியா பண்ணுறாரு. ஹீரோயினை ஒரு நாள் மட்டும் எனக்கு லவ்வராக நடி, எங்கள் வீட்டில் உள்ளவங்களை மட்டும் நம்ப வை, மற்றபடிக்கு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. அதுக்கு ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க. இவருக்கு 3 மாதம் தான் கொடுத்த அந்த ப்ராஜெக்ட் என்னாச்சு, அதுக்கப்புறம் ஃபேமிலி உள்ளவங்க என்னன்னாங்க, நம்ம என்னானோ ஹீரோ ஹீரோயினும் சேர்ந்தாங்களா அப்படின்றது படத்தோட மீதி கதை. இவ்வளோ பாசமாக இருக்கிற குடும்பத்துக்கிட்ட சசிகுமார் அந்த பொண்ணுக்கு என்னை பிடிக்கலையே அம்மான்னு சொன்னால் அங்கேயே அது முடிஞ்சிட போகுது. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஹீரோயினை லவ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணுறாரு. அது ஏன்னு தெரில. ப்ராஜெக்ட் கை நழுவி போயிடுச்சுன்னு டீசெண்டாக இருக்கிற எம்டியெல்லாம் திடீர்னு ரவுடி ஆயிடுறாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்காண்டி ப்ராஜெக்டை வாங்குறதுக்கு 1008 வெளி இருக்குது, 1008 பாலிடிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் விட்டுடுறாங்க, ரவுடியை மட்டும்தான் வாங்குறாங்க. எம்ஆர் ராதா சசிகுமார் குடும்பத்துக்கு பொண்ணு கொடுத்தே ஆகணும், சசிகுமார் கட்டி வச்சே ஆகணும்னு ஒத்த கல்ல நிற்கிறாரு. அது எதுவும் பெரிய காரணமாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தா என்னென்னு படம் பார்க்க வந்த ஆடியன்ஸ்ட்டு கேட்குறாங்க. ராஜவம்சம் குடும்பம், இது போக ஒரு நடிகர் பட்டாளமே இருக்கு, விஜயகுமார், ரேகா, சுமித்ரா, நிரோஷா, மனோபாலா, எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க ஆனால் எல்லாருமே வீணடிக்கப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். விஜயகுமார்லாம் எத்தனை படத்தில் நம்ம நாட்டாமே பார்த்து அவரை பார்த்து பயந்துருப்போம், அவருக்கெல்லாம் ரொம்ப சாதாரண ரோல் கொடுத்துருக்காங்க. காமெடிக்கு தம்பு ரமையா, சிங்கம்புலி, சதீஷ், யோகி பாபுலாம் இருக்காங்க, அவங்க காமெடி பண்ணுறாங்களே தவிர நமக்கு எதுவும் சிரிப்பு வந்த மாதிரி தெரியல. சசிகுமார் நல்ல படங்களை கொடுக்கணும், கிராமத்து படங்களை கொடுக்கணும்னு முயற்சி எடுத்துகிட்டு தான் இருக்காரு. ஆனால் அந்த முயற்சி இந்த படத்துலேயும் தோல்வி அடைஞ்சிருச்சு. புதுமுக இயக்குனர் கேவி கதிர்வேல் படத்தை இயக்கியிருக்காரு, அவர் இன்னும் நல்லா யோசிச்சு எடுத்திருக்கலாம். சாம் சிஎஸ் பாட்டெல்லாம் எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, பிஜிஎம் நல்லா இருக்கு. மொத்தத்தில் இந்த படம் பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா, சசிகுமாருக்கு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சொல்லலாம்.